வெல்கம் டு ஆல். நம்ம யூடியூப் சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னிலேருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுவரையும் பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் என்னென்ன, அதனுடைய சிலபஸ் என்னென்ன அப்படின்றத போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இப்போ தான் நிறைய பேர் வந்துட்டு புதுசாக படிக்க ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அண்ட் எப்படி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்றத பற்றின ஃபுல் ஐடியாவோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷனுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்பாங்க, சரிங்களா? ஸோ எப்போ வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பிகாஸ் வந்துட்டு இதுவரையும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலை, இனிமேல் தான் நோட்டிஃபிகேஷன் வருது. லாஸ்ட் இயர் வந்துட்டு எப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, எக்ஸாம்ஸ் எப்போ நடந்தது, ஸோ அப்கமிங்கில் எப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் சேலரி எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது ரெண்டு பார்ட்டாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பார்ட் ஏ, அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 6th to 10th வரி இருக்க சமச்சீர் கல்வி ஸ்கூல் புக்ஸை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா இதில் நீங்கள் 50 out of 50 கண்டிப்பாக எடுக்க முடியும். பிகாஸ் க்வெஸ்சன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பாங்க. இலக்கணம், இலக்கியம், அறிஞர்கள் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க இதில், சரிங்களா? க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு குரூப் ஃபோரில் கூட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பட் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸாக தான் உங்களுக்கு கேட்பாங்க. இதற்கு நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6th to 10th வரி இருக்க ஸ்கூல் புக்ஸ் படித்தாலுமே இதற்கு போதுமானது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்ட் பியில் ஒரு 100 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 100 க்வெஸ்சன்ஸ் எதில் கேட்பாங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் ப்ளஸ் வந்துட்டு ஆப்டிடியூட்லேயும் வந்து உங்களுக்கு கேட்பாங்க, சரிங்களா? ஆப்டிடியூட் க்வெஸ்சன்ஸும் வந்து ரொம்ப கம்மியான க்வெஸ்சன் தான் கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? க்வெஸ்சன்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்காது. இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் நீங்கள் பார்க்குற க்வெஸ்சன்ஸை விட இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? ஒரு ட்ரெயின் வந்துட்டு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, அது போயிட்டு வந்துட்டு 21:30 போய் ரீச் ஆகுது அப்படின்னா அதனுடைய ட்ராவல் டைம் என்ன, இது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? 11 hours 30 minutes, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான க்வெஸ்சன்ஸை தான் வந்துட்டு மேக்ஸில் வந்து கேட்பாங்க, சரிங்களா? இருந்தாலும் ஆப்டிடியூட் க்வெஸ்சன், அதாவது சிம்பிளிஃபிகேஷன்ஸ், ஏரியா, வால்யூம் இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸும் கேட்பாங்க. அதற்கான ஃபார்முலாஸ் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் படித்து வச்சுட்டிங்கன்னா மேக்ஸ் ஃபுல்லாமே உங்களால் ஈஸியாக அடிச்சிட முடியும். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையும் சயின்ஸ் ரொம்ப முக்கியம், சரிங்களா? 6th to 10th வரி இருக்க சயின்ஸ் புக் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் ஒன் பாலிட்டி, சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஜியோகிராஃபி கண்டிப்பாக உண்டு, ஏன்னா லாஸ்ட் எக்ஸாமினேஷனில் வந்துட்டு புவியியல் சம்மந்தமான கேள்விகளும் வந்துட்டு ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ ஜியோகிராஃபியும் உண்டு உங்களுக்கு, சரிங்களா? ஸோ ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதை ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக படித்து வச்சுக்கணும். இது கூட ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் இருக்குல்ல, இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபுல் சிலபஸையும் நீங்கள் கவர் பண்ணிட முடியும், சரிங்களா? ஸோ தமிழை பொறுத்தவரையும் நீங்கள் 6th to 10th வரி இருக்க ஸ்கூல் புக்ஸை படித்தாலுமே அரவுண்ட் ஒரு 50 questions to 48 questions வரையும் ரொம்ப ஈஸியாக உங்களால் அடிச்சிட முடியும், சரிங்களா? 45 questions ஈஸியாக நான் 6th to 10th புக்கை முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் 45 questions ரொம்ப அசால்ட்டாக அடிச்சிடலாம். மீதி இருக்க 5 questions கூட நீங்கள் படிக்காததுனால உங்களுக்கு போகாது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எதனா க்வெஸ்சன்ஸை வந்துட்டு ராங்காக வந்துட்டு ரீட் பண்ணுறதுனாலையோ, அப்படி இல்லைனா வந்துட்டு ஆன்சர்ஸை சரியாக கவனிக்காமல் ஆன்சர் பண்ணுறதுனாலையோ, இல்லைனா நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுலேயே பண்ணுற மிஸ்டேக்ஸ், கேர்லஸ் மிஸ்டேக்ஸ்னாலேயோ தான் அந்த 5 marks கூட போகும், சரிங்களா? ஏன்னா க்வெஸ்சன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எக்ஸாமினேஷனுக்கான பார்ட் ஏவாக இருக்கலாம், பார்ட் பியாக இருக்கலாம், ரெண்டு க்வெஸ்சன்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து டைரெக்டான க்வெஸ்சன்ஸ் அதான் உங்களுக்கு கேட்குறாங்க. மோஸ்ட்லி வந்து புக் பேக் க்வெஸ்சன்ஸாக தான் கேட்குறாங்க உங்களுக்கு, சரிங்களா? ரொம்ப பேசிக்கான புக் பேக் க்வெஸ்சன்ஸ் அண்ட் த டைரக்ட் க்வெஸ்சனை தான் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ பார்ட் ஏவை பொறுத்தவரையும் நீங்கள் 6th to 10th வரையும் இருக்க புக்கை படிச்சிட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 50 questions to 48 questions வரையும் உங்களால் ஈஸியாக போட முடியும். மினிமம் 45, மேக்ஸிமம் 48 க்வெஸ்சன்ஸ் வரையும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரையும் ஜென்ரல் ஸ்டடீஸில் கரெக்டாக உங்களுக்கு ஒரு 100 questions இருக்குது, சரிங்களா? இந்த 100 questions நீங்கள் இருக்க மற்ற சிலபஸையும் கவர் பண்ணிட்டீங்க. அதாவது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் இந்த 3 books ரொம்ப தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு 90+ questions ஈஸியாக உங்களால் அடிக்க முடியும், சரிங்களா? ஸோ
கண்டினியூஸாக நம்மளுடைய கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம், சரிங்களா? அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா நாம் எப்படி வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு தமிழ் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஏன்னா தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் குரூப் ஃபோர் ரெக்ரூட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே சரி, உங்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் எந்த தமிழ்னா 6th to 10th வரி இருக்க தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த 6th to 10th வரி இருக்க தமிழை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸாம்ஸுமே உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், சரியா? ஸோ பேசிக் என்னென்னா இந்த தமிழ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to 10th வரி இருக்க தமிழை ஃபுல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம், சரிங்களா? அதுவும் இயல் வயசா, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ 10th எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th வந்து ஃபஸ்ட் இயல் செகண்ட் இயல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இயல் வயசாக தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 10th 9th அதே மாதிரி வந்துட்டு 1 to 9 இயர்ஸ் வரையும் இருக்கும், சரி? 9 இயல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 8th கொடுத்துருப்பாங்க, 7th 6th கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இயல் வயசாக தான் நம்ம வந்து படிக்க போகிறோம், சரிங்களா? அதற்கான ஷெடியூல்ஸை நம்ம வந்து பின்னாடி கொடுக்குறோம், சரிங்களா? எப்படி படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது தமிழில் தான் நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். செகண்ட் தான் என்ன படிக்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஐஎன்எம், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, மேக்ஸ் ப்ளஸ் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே நம்ம படிக்க போகிறோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆல்ரெடி நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் எப்போ நடந்தது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் August 22nd நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்கை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாமினேஷன் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு October 15th அண்ட் 16th உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடந்து முடிஞ்சுது, சரிங்களா? ரெண்டு நாள் நடத்துனாங்க, 15th ஒன்று, 16th ஒன்று. ஏன்னா போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிஃபன்ஸ், ஜூனியர் பேலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் போஸ்ட் இருக்குது. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான எக்ஸாமினேஷனாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ ரெண்டு டேட்டில் நடந்தது, ஒன்று 15th அண்ட் 16th October, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா August உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க, சரியா? ஆகஸ்டில் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு September and October, சரிங்களா? ஸோ August கொடுத்து October என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட நடுவில் எத்தனை நாள் கேப் கொடுத்தாங்கன்னா அரௌண்ட் 50 days தான் கேப் கொடுத்தாங்க நடுவில். ஏன்னா August 22nd அப்ளை பண்ணலான்னு சொன்னாங்க, நெக்ஸ்ட்டு October 15th வந்து எக்ஸாம் உங்களுக்கு வச்சுட்டாங்க, சரியா? நடுவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள் தான் உங்களுக்கான கேப் வந்து இருந்தது. ஓகே, நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டா நம்ம படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ நாளைக்கே நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா கூட, சரிங்களா, அதற்கு நடுவில் உங்கள் எக்ஸாமுக்கும் அதுக்கும் நடுவில் கேப் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50 days, இல்லைனா மேக்ஸிமம் 60 days தான் நடுவில் வந்து கேப் கொடுப்பாங்க. இந்த 60 days நீங்கள் தமிழையும் ஜென்ரல் ஸ்டடிஸ் ரெண்டுத்தையுமே கவர் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ ஒரு 2 months பிஃபோரே உங்களுடைய எக்ஸாம்ஸை வந்து எக்ஸாம் ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஐடியாவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு டபுள் டமாக்கா தான். ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன்ஸும் வருது, அதே மாதிரி உங்களுக்கு குரூப் 4 வருது, சரிங்களா? குரூப் 4 இதுக்கும் சேம் சிலபஸ், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டு எக்ஸாமினேஷனுக்குமே சேம் சிலபஸ், நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன்ஸும் அட்டன் பண்ண முடியும், இந்த எக்ஸாம்ஸையும் அட்டன் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் எந்த எக்ஸாம் வருதோ அந்த எக்ஸாமை குரூப் 4 பார்த்தீங்கன்னா November நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, சரிங்களா? ஸோ குரூப் 4 எக்ஸாம்ஸையும் உங்களால் அட்டன் பண்ண முடியும், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷனையும் அட்டன் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ நீங்கள் குரூப் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட படிக்கிறதுக்கு மட்டும் நான் சிலபஸ் 100% வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 4 மாதங்கள் வரையும் உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கு எடுத்துக்கும், ஃபாஸ்ட்டாக முடிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், சரிங்களா? இல்லை நான் கொஞ்சம் பொறுமையாக தான் படிப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6 வரையும் ஆகும், சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டைமிங் வந்து ரொம்ப கரெக்டான டைமிங். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது June இருக்குது, June ஜூலைலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, சரிங்களா? ஸோ உங்களுக்கு August மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா October உங்களுக்கு எக்ஸாம் நடத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கான டைம் பீரியட். அதே மாதிரி செகண்ட் எக்ஸாமினேஷன், இந்த எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு November to December போஸ்டிங் போட்டுருவாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு. அப்படி இல்லை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சரியாக பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு November உங்களுக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வருது.
குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மந்தில் வந்து ஃபிப்ரவரி மந்த்தில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க சரிங்களா. ஃபிப்ரவரி மந்தில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா ஒரு 3 to 4 months உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் ஜூன் மந்த்குள்ளே உங்களுக்கான போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு நீங்கள் ஜாப்க்கு போயிடலாம் சரிங்களா. ஸோ ரெண்டு எக்ஸாம்ஸ் கண்டினியூஸாக வர்றதுனால நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான தருணம் அப்படின்னு சொல்ல முடியும் சரிங்களா. அதே மாதிரி லாஸ்ட் இயர்க்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 1412 வேகன்சிஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டைம் வேகன்சி லிஸ்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 5000+ வேகன்சிஸ் வருது சரிங்களா. அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 3 times அதிகமான வேகன்சிஸ் தான் இந்த வாட்டி வருது சரிங்களா. ஸோ வேகன்சிஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி குரூப் 4 வேகன்சிஸும் இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக வருது. ஏன்னா மற்ற டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷனும் டிஎன்பிசி எடுத்து நடத்த சொல்லியிருக்கிறதுனால அதற்கான வேகன்சிஸும் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் வரும். மினிமம் ஒரு 15,000 வேகன்சியாவது நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு கரெக்டான டைமிங் தான் இது சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலரி டீட்டெயில் சரிங்களா. இப்போ நான் சொல்கிற சேலரி டீட்டெயில்ஸ் குரூப் 4 சேம் இதே தான் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, அதுக்கான சேலரி எவ்வளோ வரும் அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டெஸ்ட் ஷெடியூல் வந்துட்டு நம்ம சேனலில் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோஸோட என்ன படிக்கணும் அப்படின்றத முடிஞ்சு போச்சு சரிங்களா. உங்களுடைய சிலபஸ் என்ன, எப்படி படிக்கணுன்றது முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுடைய சிலபஸ் கொடுத்துருவோம், நம்ம ஷெடியூல் கொடுத்துருவோம். சிலபஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் இருக்கு இல்லையா, அந்த டெலகிராம் சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து கீழே கொடுத்துட்ருக்கோம். நல்லா கவனிங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சிலபஸ்க்கான PDF வந்துட்டு அதில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இல்லை நான் புதுசாக ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கான கிளாஸஸ் சரிங்களா, உங்களுக்கான ஷெடியூல்ஸ் எல்லாமே வந்து அதிலே தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த டெலகிராமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது 6th to 10th வரையும் இருக்க சமச்சீர் கல்வி புக் இருக்கு இல்லையா, ஸ்கூல் புக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த புக்ஸை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நான் நிறைய அகாடமிஸ்லேருந்து மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் உங்களுக்கு ஸ்கூல் புக்லேருந்து மட்டும்தான் கேட்பாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் அது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டைரெக்டாக நீங்கள் ஒரு ஒரு பாயிண்ட்ஸையும் ரீட் பண்ணி முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அடுத்தவங்க நோட்ஸை நம்ம ஈஸியாக வாங்கி படிச்சிடலாம், பட் நம்மளே நோட்ஸ் எடுத்து படிக்கும்போது அது ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்களாக ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் படிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷனுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, போங்க. 6th to 10th வரையும் இருக்க ஸ்கூல் புக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ தான் முடிச்சிருக்காங்க நிறைய பேர் சரிங்களா. ஜூன் மந்த் இல்லையா, லாஸ்ட் இயர் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி இப்போ வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. பிகாஸ் நம்ம 6th வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா தமிழ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தமிழில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th நம்ம போகிறோம். 10th, 9th, 8th, 7th, 6th அப்படின்ற ஆர்டரில் நம்ம வந்து போகிறதுனால வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ் ஸ்கூல் புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஆல் தி பெஸ்ட். கண்டினியூஸாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸையும் வந்து கண்டினியூஸாக நம்ம என்ன அப்லோட் பண்ணுற வீடியோஸையும் பாருங்கள். ஷெடியூல்ஸ் வந்து நம்ம கொடுப்போம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு ஏழை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க சரிங்களா. ஆல் தி பெஸ்ட்.